கைஸ், வெப் டெவலப்மெண்ட் ஒரு பெஸ்டான ரோல் தான். ஐடியை பொறுத்த வரைக்கும் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோலாக இருக்கும். அண்ட் அதுக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு வீடியோ வந்துட்டு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ மெயினாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரீயாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன ஈவெண்ட் அது, அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும், அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இட்ஸ் அ குயிக் வீடியோ. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஈவெண்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அப் ஸ்கில் அண்ட் ஜாப் ஃபேர் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். இந்த ஈவெண்ட்ல ஆக்சுவலாக வந்துட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் வந்து யார் கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவி வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குவியுடைய வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 15 days வந்து அவங்க ஃப்ரீயாக அந்த கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 15 days நீங்கள் அந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம். ஒன்ஸ் அந்த 15 days நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து குவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான். அண்ட் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அவங்க வெப் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன விஷயத்தை பண்ணணும் அண்ட் எப்படி நீங்கள் அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தையும் சொல்லுவாங்க. அண்ட் டெக்னிக்கலாக அவங்க சில விஷயங்களை சொல்லி தருவாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் டீச் பண்ணுற பீப்பிள் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 15 days கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் 2 days கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற பீப்பிளை வந்து அவங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. குவி கூட ஆல்ரெடி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டைப்பில் இருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸில் நீட் இருந்துச்சு. ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் வேகன்சி வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் டேரக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கும் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயமா தான் இருக்கும். யாரோ ஒரு பர்சனை வந்து ஃப்ரெஷராக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ எடுத்த டைம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. அதனால இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டில் நீங்கள் கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, உங்களை அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனல் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதை சைன் இன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதை சைன் இன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இதை நீங்கள் சைன் இன் பண்ணி அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது மட்டும் தான் கிடைக்கும், தாண்டி எதாவது கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, குவிலேருந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி இதை சைன் இன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக சைன் இன் ஆகிடுவீங்க. அந்த 15 days ஃப்ரீ கோர்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு நீங்கள் ஃப்ரீயாக இந்த கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேணாம். நோ ஹிடன் சார்ஜஸ் சம்திங் லைக் தட். நான் உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாகவே பேசினேன். தட்ஸ் ஐ எம் திஸ் மச் ஷோர். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சம்டைம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகல அப்படின்னாலுமே இந்த ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வந்து நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னாலுமே இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் வை ஐ மேக் திஸ் வீடியோ ஸோ மச் ஃபாஸ்ட் அண்ட் ஷேரிங் வித் யூ. ஹோப் திஸ் வீடியோ சம் வாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈவன் கோயிங் டு ஸ்டார்ட் டுமாரோ. ஸோ அப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணலாம், அபின் அஃபிஷியல் 2020. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பை.